Hi, welcome to Serin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சாம்பார் பண்ணப் போறோம். முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு மசாலா அரைச்சு சாம்பார் பண்ணப் போறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First, பருப்பு தக்காளி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர்ல பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் பருப்பு. இது வந்து ஒரு 100 கிராம் பருப்பு இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துட்டு இத கழுவிரலாம். இப்ப பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதல தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 7 8 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ்ல 3 தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெந்தயம் இப்ப தண்ணி சேர்த்துறலாம் அவ்ளோதான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் முங்கற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப குக்கர் மூடி போட்றலாம் மூடி போட்டு விசில் குக்கர்ல வச்சாச்சு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்புக்கு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இத எடுத்து வச்சிட்டு மசாலா வறுத்துக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு மல்லி 1 ரெண்டு இதுல ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்திருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஏனா நம்ம பருப்பு வேக போடுறப்பையும் வெந்தயம் சேர்த்திருக்கோம் அதனால இப்ப கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும் கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு 1/2 ஸ்பூன் வரமிளகாய் ஒரு 5 நீங்க மிளகாய் வந்து உங்க காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பா வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் 1 இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் தேங்காய் வதக்கிரலாம் தேங்காயோட அந்த ஈரப்பதம் மாறற வரைக்கும் அதை வறுத்துக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வெச்சிட்டு இத அரைச்சு எடுத்துக்கலாம் மசாலா வறுத்தோ இல்லையா அது ஆறிருச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இதில கொஞ்சம் பெருங்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறப்ப நம்ம சேர்க்க தேவையில்ல அதனால நான் இப்பயே சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு 4-5 கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊத்தி நல்லா வழுவழுப்பா இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துறலாம் மசாலா பாருங்க அரைச்சாச்சு இப்போ காயெல்லாம் வெட்டி வேக வச்சுக்கலாம் பாருங்க முருங்கைக்காய் வந்து 3 முருங்கைக்காய் எடுத்திருந்தேன் 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா 2 கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயா ஒரு குட்டி கத்திரிக்காயை எடுத்திருக்கேன் உங்களுக்கு காய் வந்து எவ்வளோ எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நிறைய காய் போட்டு கூட சாம்பார் பண்ணலாம் நான் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் இது கூட கேரட் சேர்க்கலாம் பீன்ஸு அப்புறம் முள்ளங்கி அப்புறம் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் நான் வந்து ரெண்டே காய் தான் வச்சு போடுறேன் அது வந்து காய் வந்து உங்கள் விருப்பம் எவ்வளோ காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காயை வேக வச்சிடலாம் பாத்திரம் வச்சு அதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து தண்ணி கொதிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் மசாலா போட்டு தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி போடுறேன் சிலருக்கு வந்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு பிடிக்கும் கொஞ்சம் நீளமாக இருந்தால் கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பெருசாகவே நான் போடுறேன் இப்போ காய் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்டே ஆச்சு காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிடலாம் காய் வறுக்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்தேன் அதை கரைச்சி தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் புளி சேர்த்ததுக்கப்புறம் உடனே பருப்பு சேர்க்க வேண்டாம் இனி ஒரு அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த புளியோட வாட போகட்டும் 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் புளி ஊற்றி 2 நிமிஷம் ஆச்சு இப்போ இதில் பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு வேக வச்சா இப்போ பருப்பு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு ரொம்ப வலுவழுப்பாலாம் வேக வைக்காமல் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் பருப்பை வந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பை சேர்த்துடலாம் பருப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்
முதல்ல காய் வேகறப்ப உப்பு சேர்த்திருந்தோம் இப்போ நம்ம பருப்பு புளி எல்லாம் ஊத்தி இருக்கோலையா அதனால உப்பு பத்தாது இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிரலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ குழம்பு வேக வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு எடுத்துறலாம் காய் பருப்பு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இதுக்கு அப்புறமா நம்ம சாம்பாரை வந்து தாளிக்கலாம் இப்போ சாம்பாரை இறக்கி வச்சிரலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கருவேப்பிலை இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் தாளித்து ஊற்றினதுமே சாம்பாரை அப்படியே மூடி வச்சுருங்க அப்போ அந்த தாளித்த மணம் வந்து அப்படியே சாம்பாரில் நிற்கும் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப மணமாக இருக்கும் சாம்பார் அதனால தான் எப்போ நம்ம சாம்பார் பண்ணாலுமே இந்த மாதிரி மூடி கடைசியை தாளிப்பீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் எந்த குழம்பு பண்ணாலுமே இந்த மாதிரி லாஸ்ட்டில் தாளித்து கொட்டு நான் உடனே மூடி எடுத்து மூடி வச்சுருங்க அப்போ அந்த மணமெல்லாம் வெளியில் போகாமல் அப்படியே குழம்புலேயே இருக்கும் மணம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிருச்சு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சாம்பார் வறுத்தரைச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாக சாம்பார் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சாம்பார் எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் சாம்பார் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ருசி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஐயோ சாம்பார் வந்து மணமாகவும் ருசியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களும் இது போல் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க